சூரியனையும் உலகத்தையும் படைத்தவர் பிரம்மன். அண்டம் முதலிலே இருளாக இருந்தது. அதை பிரம்மன் இரண்டாக உடைத்தார். அப்போது சூரியன் தோன்றினார். சூரியனுடைய வெப்பம் அதிகமாக இருந்ததால் தனது படைப்பு தொழிலை செய்ய முடியாதே என்று சூரியனை வேண்டி தவம் இருந்தார் பிரம்மன். சூரியன் பிரம்மனுடைய வேண்டுகோளை ஏற்று தனது வெப்பத்தை குறைத்து கொண்டார். அதன் பேரிலேயேதான் உலகத்திலே மனித இனம் தோன்றியதாக புராணங்கள் கூறுகிறது. எனவே சூரியன் உலகத்தில் வாழும் அனைவருக்கும் தந்தை, சந்திரன் உலகத்தில் வாழும் அனைவருக்கும் தாய். அதனால்தான் ராசி சக்கரத்திலே கடகராசி தாயார் இடமாகவும், அடுத்து சிம்ம ராசி சூரியனின் இடமாகவும் அமைந்துள்ளது. அதேபோல்தான் மேஷ ராசியிலே சூரியன் உச்சமாகிறார். அதற்கு அடுத்த ராசியிலே ரிஷப ராசியிலே சந்திரன் உச்சமாகிறார். இது ரிஷி சித்தர்களின் அரிய வானியல் ஆராய்ச்சி என்றுதான் நாம் எண்ண வேண்டும். சூரியன் இல்லையே உலகம் இல்லை, சந்திரன் இல்லையே உலகம் இல்லை. சூரியன் ஒளி, இரவிலே சந்திரன் ஒளி, இருவரும் ஒளிக்கு ரகங்கள். ஒளி இல்லையே எதையும் பார்க்க முடியாது. ஒளி இல்லையே உலகம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எனவேதான் உத்தராயண சூரியனை பொங்கலிட்டு வரவேற்று வணங்குகிறோம் மகர சங்கராந்தி என்று, உத்தராயண புண்ணிய காலம் என்று நாம் சொல்லுகிறோம். உலகத்திற்கே அதிபதி சூரியன், உலகத்தவருக்கு யோகம் தருபவர் சூரியன். ஏனென்றால் சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் அமாவாசை. சூரியன் தந்தையையும் நமது பித்ருக்களையும் குறிக்கும் ஒரு கிரகம். எனவே சூரியனும் சந்திரனும் இணைகின்ற போது நமது தாய் தந்தையை நினைக்க வேண்டிய அவசியமும், நமது பித்ருக்களுக்கு நாம் சிரார்த்தம் கொடுக்க வேண்டிய ஒரு புண்ணிய தினமாகவும் அதை எண்ணி அவர்களை வணங்கி வருகிறோம். எனவேதான் சூரியன் தலைவர், நவகிரகங்களின் தலைவர். அவர் இல்லையே உலகம் இல்லை, நவகிரகங்களும் இல்லை. இதுதான் ஜோதிடத்தின் சூட்சுமம். எனவேதான் சூரியனை வரவேற்கிறோம் உத்தராயண புண்ணிய காலத்திலே. 6 மாதங்கள் அவர் ஆட்சி. அடுத்து தாயாரின் வீட்டில் சனி ஆட்சியை துவங்குகிறார். மகனின் ராசியான மகரத்திலே சூரியன் ஆட்சியை, உத்தராயண ஆட்சியை தொடங்குகிறார். இதுதானே உண்மையான ஜோதிட சித்தாந்தம். இதில் யாரும் கருத்து மறுத்து சொல்ல முடியாதல்லவா? எனவேதான் சூரியனை போற்றி வணங்குகிறோம், காலையில் சூரிய நமஸ்காரம் செய்கிறோம். எனவேதான் உலக மக்கள் உழைப்பதற்கு தேவையான ஒரு ஆன்ம சக்தியை சூரியன் வழங்குகிறார். சிரசு அவருடைய உடல் உறுப்பு, மனித உடல் உறுப்புகளிலே சூரியன் சிரசு, தலை. தலை இல்லையே மனிதன் இல்லையே என்றான். உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று நமது முன்னோர்கள் எழுதி வைத்தார்கள். சிரசிலே ஆரம்பித்து கடையிலே கடைசியிலே பாதத்திலே நமது உடல் அங்கம் முடிகிறது. சூரியன் நவகிரகங்களின் தலைவர், உலகத்துக்கே தலைவர்.
எனவேதான் சூரியனை ஒரு தலைவராக தலைமையாக நாம் எண்ணுகிறோம். சூரியன் ஜாதகத்திலே வலுப்பெற்றிருந்தாலும் சந்திரன் ஜாதகத்திலே வலுப்பெற்றிருந்தாலும் உயர்ந்த அந்தஸ்தான செல்வமுடைய ஒரு மனிதனாக சுகவாசியாக வாழ முடியும் என்று ஆதிகால ஏட்டுச்சுவடி நூல்கள் கூறுகின்றன. அருணனும் அழகும் அதியும் கேந்திர மேறுகின்ற போதில் கீர்த்தி மேவ கார்முகில் கலைந்து கலைமதி பார்புகழ வாழ்வு தரும் என்று உணரும் என்று ஆதிகால ஏட்டுச்சுவடி நூல் கூறுகிறது. சூரியனும் சந்திரனும் ஜாதகத்திலே கேந்திரம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகன் அசைக்க முடியாத ஒரு வல்லவனாகவும் திறமையானவனாகவும் உயர்ந்த மனிதனாகவும் உலகத்திலே மதிப்பையும் மரியாதையும் பெறக்கூடிய ஒரு மனிதனாகவும் செல்வச்சீமானாகவும் அவன் வாழ முடியும் என்று அதிகால ஏட்டுச்சுவடி நூல்கள் தெரிவிக்கின்றன. சூரியன் ரத்னங்களிலே மாணிக்கம், மனம் தரும் சந்தன மரத்துக்கு சூரியன் அதிகாரம், செந்தாமரைக்கு சூரியன் அவதாரம். அவருடைய மலர் செந்தாமரை சிவப்பு நிறம், இரத்தத்தை குறிக்கும், உணர்வை கொடுக்கும், உயிரை குறிக்கும். எனவேதான் சூரியன் நல்ல இடங்களிலே ஆட்சி உச்சம் பெற்றோ கேந்திரங்களிலோ இருந்தால் அந்த ஜாதகர் உயர்ந்த நிலையை அடைவார் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. சூரியன் நல்ல யோகத்தை தந்தால் அரசாங்கத்திலே அமைச்சர் பதவியிலிருந்து ஆளுகின்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் போன்ற பெரிய பதவிகளை வகிக்கும் ஒரு தகுதியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரே கிரகம் சூரியன். ஒளி கிரகங்கள் ஜாதகத்திலே தீதுபடக்கூடாது, நன்றாக அமைய வேண்டும், நமது வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. சூரியனுடைய புத்திரனாக யமன் சனி அஸ்வினி குமாரர்கள் பிருகு முனிவர் மனு முனிவர் வால்மீகி முனிவர் அகத்தியர் வசிஷ்டர் கர்ணன் சுக்ரீவன் போன்றவர்கள் எல்லாம் சூரியனுடைய புதல்வர்கள் என்று புராணம் சொல்லுகிறது. அவர்களை எல்லாம் நாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள். அவர்கள் எல்லாம் நம்மை வாழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள், நாம் அவர்களை வணங்கி கொண்டே இருக்கிறோம். எனவே தினசரி சூரிய நமஸ்காரம் செய்ய ஆன்மசக்தி பெருகும், உடல் நலம் பெருகும், நோய் நொடி அண்டாது, செல்வம் நிறையும், செல்வாக்கு உயரும், ஐஸ்வர்யங்கள் கூடும், நல்ல மன வாழ்க்கை கிடைக்கும், நமது வம்சாவளி பெருகும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து எனது வீடியோக்கள் கிட்டத்தட்ட 55 வீடியோக்கள் யூடியூப்பிலே ஓடுகிறது. அவைகளை நீங்கள் பார்த்து மகிழ்ந்து எனக்கு ஆதரவு தர சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு வணக்கமும் வாழ்த்துக்களும் தெரிவித்து வாழ்க வல்லாண்டு வளர்க என்று கூறி விடைபெறுகிறேன்.